ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸில் இன்றைக்கி நம்மளோட க்ளாஸில் நன்த் ஸ்டாண்டர்டோட செட் லாங்குவேஜ் லெசன்லேருந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி செஷன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போயிட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்டி செட் ஆர் நல் செட் ஸோ எம்டின்றதுக்கு மீனிங் என்ன ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி தான் எ செட் கண்டெய்னிங் நோ எலமெண்ட்ஸ் இட்ஸ் கால்ட் அண்ட் எம்டி செட் ஆர் நல் செட் இஸ் இட் கிளியர் ஸோ ஒரு செட்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட்ஸோ ஆர் மெம்பர்ஸோ இருக்க மாட்டாங்க சரியா ஸோ அதை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா எம்டி செட் ப்ராக்கெட் போட்டு டினோட் பண்ணலாம் சரியா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது போட்டுக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எக்ஸ் சச் தட் எக்ஸிஸ் அண்ட் இ ஆட் இன்டீஜர்ஸ் அண்ட் டிவிசிபிள் பை டூ சரியா ஸோ அப்படி நம்பர்ஸ் 2 டூவால் divisible ஆகவே ஆகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் So, ஒரு integer கூட divisible by 2 கிடையவே கிடையாது So, அப்போ அந்த நம்ம செட்டு நம்ம போது எப்படி நம்ம list out பண்ணுவோம் A equal to empty set சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம denote பண்ணுவோம் சரியா So, இந்த மாதிரி cases தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி செட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள்டன் செட் ஸோ சிங்கிள்டன் செட் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் ஏ செட் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் எலமெண்ட் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நம்பர் பிட்வீன் த்ரீ அண்ட் ஃபைவ் அப்போ த்ரீக்கும் ஃபைவ்க்கும் நடுவில் என்ன இருக்கும் ஃபோர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா ஸோ இதை நம்ம செட்டில் எப்படி எழுதலாம் x such that த்ரீ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் ஓகேவா அப்போது எக்ஸ் வந்து எதுக்கு பிட்வீனில் இருக்குது த்ரீயை விட பெருசாக இருக்கும் ஃபைவை விட சின்னதாக இருக்கும் அப்போ ஃபோர் மட்டும்தான் ஸோ எ செட் கண்டெய்னிங் ஒன் எலமெண்ட் எஸ் ஃபோர் ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சிங்கிள்டன் செட் ஓகேயா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனட் செட் ஸோ ஃபைனட் மீன்ஸ் ஒரு கவுண்டபிள் இப்போ அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் கவுண்டபிளாக சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த கலர்ஸ் இன் ரெயின்போ இப்போ ரெயின்போனால் எத்தனை கலர் செவன் கலர்ஸ் நம்மளே சொல்லிட முடியும் இல்லையா அதே மாதிரி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் அ ஃபேமிலி இந்த மாதிரி நம்ம கவுண்டபுளாக வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைனட் செட்டு ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் த செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் இன் அ ஃபேமிலி இல்லைனா த செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எத்தனை பேர் இருக்காங்க நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியும் ஸோ அதனால அது வந்து ஃபைனட் செட் ஓகேவா இந்த மாதிரி கவுண்டபிளாக இருக்கிறது எல்லாமே வந்து அண்டர் ஃபைனட் செட்டில் தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனட் செட் சரியா ஸோ இப்போ ஃபைனட் செட் பார்த்துட்டோம் இன்ஃபைனெட்டை ஸோ ஃபைனட்டோட ஆப்போசிட் என்ன இன்ஃபைனெட்டை ஸோ அப்போ அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபைனட் செட்டுன்னு வரும் சரியா த செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸாக ஸோ ஹோல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் தெரியும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிற இடம் யாராவது சொல்ல முடியுமா முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிற செட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃபைனட் செட்டை ஸோ இதை வந்து செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏ ஈக்வல் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் சரியா இது வந்து இன்ஃபைனட் செட் நெக்ஸ்ட் ஒன் கார்டியல் நம்பர் செட் ஸோ இந்த கார்டியல் நம்பர் ஆஃப் அ செட் அப்படின்னா என்னென்னா ஒரு செட்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது சரியா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ செட் இது தான் வந்து கார்டியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ செட் ஏக்குனா நம்பர் ஆஃப் ஏ அந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இப்போ பாரு ஒரு செட் ஏ இஸ் ஈக்குவல் டூ நான் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் எடுத்துக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபோர் சரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் செட்டை ஸோ ஈக்வலன்ஸ் செட்னால் என்னென்னா இப்போது ரெண்டு செட்டு எடுத்துக்கலாம் ஏ ஒரு செட் பி ஒரு செட்டு இப்போது ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிலையும் அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்போனா ஏ இஸ் ஈக்குவலன் டு பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் சேம்இன் போத் தி செட் ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏ ஈக்குவலன் டு பி ஸோ இதை அந்த ஈக்குவல் அண்ட் சிம்பிள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் டினோட் பண்ணோம் ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் க எடுத்துக்கிறேன்

ஈக்குவல் செட்டில் கண்டெய்னிங் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸு அதாவது எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏல இருக்கிற எலமெண்ட்ஸே தான் பீலையும் இருக்கும் அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ஈக்குவல் செட் அப்படின் சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி பி ஈக்குவல் டூ ஃபோர் த்ரீ இல்லைனா ஃபோர் டூ அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துச்சு ஆனால் அதே எலமெண்ட்ஸ் தான் இருக்கீங்க பாரு இங்கே ஒன்று இருந்தால் அங்கேயும் இருக்குது அதே மாதிரி டூ இருக்குது த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது ஸோ இப்போ இதே மாதிரி சேம் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சப் செட்டு இப்போது ஏ அண்ட் பி வந்து ஒரு செட்டு சரியா ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீலையும் இருக்கணும் சரியா பீல நிறைய கூட இருக்கலாம் பட் ஏல இருக்கிறது எல்லாமே பீலையும் இருந்ததுன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலான்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி இது தான் வந்து சப்செட்கு நம்ம எழுதுவோம் ஒரு வேலை அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் அ சப் மேலே ஒரு லைன் நாட் ஈக்குவல் டூக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மேலே ஒரு லைன் போட்டு நீங்கள் டினோட் பண்ணணும் ஓகேவா இப்போது சப்செட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நான் ஏ அப்படின்ற செட்டில் ஏ கமா பி அப்படின்னு டூ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்போ ஏவோட சப்செட்லாம் செட்லாம் என்னவாயிருக்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட் ஓகேவா அடுத்ததாக செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டான ஏ மட்டும் இருக்கும் அடுத்தது பி தனியாக இருக்கும் அடுத்தது ஏ கமா பி ரெண்டையும் சேர்த்து இப்போ நாலு சப்செட் இருக்கு, ஓகேவா ஸோ அப்ப ஏவோட சப்செட்டுன்னு சொன்னா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் நவ் ப்ராப்பர் செட் ஸோ ப்ராப்பர் செட்னா என்ன மீனிங்னா ஏ பி ரெண்டு செட்டில் ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்கணும் பட் ஏ வந்து பியோட ஈக்குவலாக இருக்கக்கூடாது சரியா அதாவது நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும் ஸோ ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருக்கணும் பட் ஏவும் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது சரியா அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ப்ராப்பர் செட் சொல்லுவோம் ஸோ ப்ராப்பர் செட் வந்து இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவாங்க ஏ ப்ராப்பர் செட் ஆஃப் பி ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது ஓகேவா பியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் ஸோ அப்போ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ப்ராப்பர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ப்ராப்பர் செட் இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பவர் செட் ஸோ பவர் செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸைஸ்க்கு ரொம்பவே முக்கியம் பவர் செட் அப்படிங்கிறது அதாவது ஒரு செட்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை சப்செட்ஸ் இருக்குது அந்த கவுண்ட்டை சொல்கிறது தான் வந்து பவர் செட் சரியா ஸோ நம்பர் ஆஃப் பவர் செட்னால் கவுண்ட் சொல்லணும் ஸோ வெறும்னே பவர் செட் அப்படின்னா எத்தனை சப்செட்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து எழுதுகிற ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு பவர் செட்டு ஸோ செட் ஏல பார்த்தீங்கன்னா டூ எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதோட சப்செட்லாம் நான் எழுதிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எம்டி செட்டு அப்புறம் டூ மட்டும் இருக்கும் அப்புறம் த்ரீ மட்டும் அப்புறம் டூ கமா த்ரீ ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஏவோட சப்செட் இல்லையா ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா பி ஆஃப் ஏ ஸோ பவர் செட் அதாவது பவர் செட் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஈக்வல் டு எம்டி செட் டூ செட் டூ செட் த்ரீ அண்ட் செட் டூ கமா த்ரீ இதை மொத்தமாக போட்டு அதையும் செட் ப்ராக்கெட்டில் போட்டோங்கன்னா அதான் உங்களுக்கு பிஆப்ஏ ஓகேவா அடுத்தது நம்பர் ஆஃப் பிஆப்ஏன்னு பார்த்தீங்கனா இதில் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் a அது போடலாம் வாங்க எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்வல் டு ஃபோர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் ஏ இஸ் டிஃபர் ஃப்ரம் நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ சரியா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக இதை விட லெஸ் தென் அதாக இருக்கும் ஏன்னா சப்செட்ஸ் வந்து நிறையவே நம்ம ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா இதோட ரிலேஷன்ஸ் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஏ வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் of a ஏ ஈக்குவல் 2 டூ டூ த பவர் ஆஃப் so ஸோ டூ பவரில் என்ன number of a வருதோ அதை நம்ம பவரில் போடணும் ஓகேவா அடுத்ததான் நம்பர் ஆஃப் பவர் செட்டு ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of p of a மைனஸ் ஒன் சரியா ஸோ இப்போ number of p of a ஏக்கு நம்ம என்ன ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் டூ பவர் so ஸோ so, 1 ஒன்னா ஓவராலாக மைனஸ் 1 ஸோ இது வந்து பவர் செட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ இந்த செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஒன் பாயிண்ட் டூவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் போடுறேன் ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா சப்டிவிஷன்ஸுமே நீங்கள் வந்து இந்த கார்டியல் நம்பர்ஸ் தான் எழுதணும் சரியா ஸோ ஃபைன் த கார்டியல் நம்பர் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன் ஸோ எம் ஈக்வல் டூ பிக்யூஆர்எஸ்டியூ ஸோ நம்பர் ஆஃப் எம் என்ன வரும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இப்போது சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ த நம்பர் ஆஃப் எம் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இதே மாதிரி தான் நீங்கள் மற்றதும் பண்ணணும் ஓகேவா எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ எல்லாருமே போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்